வெல்கம் டு தி மிட் ஃபோர். இன்னைக்கு நம்ம ஜாக் ஸ்னைடர் ஜஸ்டிஸ் லீக் மூவி பார்ட் 4 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பார்ட் 4ஓட பேரு சேஞ்ச் மிஷின். இதுக்கு முடிவு உள்ள மூணு பார்ட் நீங்க பார்க்கலாம், கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரும் பாருங்க. இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மோட ஸ்டார்டிங்ல இந்த பார்ட் 4 டைட்டில் போட்டு தான் இந்த பார்ட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்டிங்ல நம்ம கமிஷனர் கார்டன் வந்து பேட் சிங்கல் போட்டு நிக்கிறாரு. அப்ப அந்த இடத்துக்கு பேட்மேன் என்ட்ரி கொடுக்குறாரு. பேட்மேன், வண்டர் மேன், ஃபிளாஷ் எல்லாருமே வராங்க அந்த இடத்துக்கு. அப்ப கமிஷனர் கார்டன் கேக்குறாரு பேட்மேனை பார்த்து, நீங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேக்குறாரு. நாங்க கம்மியா தான் இருக்கோம் நம்ம பேட்மேன் சொல்றாரு. அதுக்கடுத்து கமிஷனர் கார்டன் சொல்றாரு, கௌதம்லயும் மெட்ரோபாலிஸ்லயும் பேரடிமன்ஸை பார்த்து தான் மக்கள் நிறைய பேர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரடிமன் டிராயிங் காமிக்கிறாரு. அப்ப வண்டர் மேன் அது பேரடிமன் சொல்றாங்க. அப்ப நம்ம பேட்மேன் சொல்றாரு, இதுவரை அந்த பேரடிமன்ஸ் 8 பேர் கடத்திட்டு போயிருக்கும் சொல்லும் போது நம்ம சைபர்க்கு என்ட்ரி கொடுத்து 9 பேர் ஸ்டார் லேப்ஸோட ஹெட்டான சைல் ஸ்டோனிங் கடத்திட்டு போயிருக்கேன்னு நம்ம சைபர்க்கு சொல்றாரு. அப்ப அவர் ஜஸ்டிஸ் லீக் டீம்ல சேர்றாரு. அவர் சேர்றதை பார்த்து வண்டர் மேன் சந்தோஷப்படுறாங்க. அந்த பேரடிமன்ஸ் அதிகமா மக்கள் பார்த்ததெல்லாம் வச்சு கணக்கு பண்ணா இவங்க ஒரு இடத்த மேப்ல மார்க் பண்றாங்க. அப்ப சைபர்க்கு சொல்றாரு, கௌதம் சிட்டிக்கும் மெட்ரோபாலிஸுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சின்ன ஐலாண்ட் டனல் அது, அந்த இடத்துக்கு தான் அந்த பேரடிமன்ஸ் அந்த 9 பேரையும் கடத்திட்டு போயிருக்கேன்னு இவங்க முடிவு பண்ணிட்டு இருக்க பாக்கி இருக்க எல்லாருமே கிளம்பி போயிருங்க. நம்ம ஃபிளாஷ் மேலே நிற்கிறாரு. திருப்பி அவரும் அந்த இடத்துல கிளம்பி போயிடுறாரு. அதுக்கு சில பேட்மேனோட நைட் கூலர் யூஸ் பண்ணி ஜஸ்டிஸ் லீக் வந்து அந்த ஐலாண்ட்ல இருக்க டனலுக்கு வந்துடுறாங்க. வந்து ஆல்ஃபிரடோட உதவியோட அந்த 9 பேர் எங்க கடத்தி வச்சிருக்காங்க கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு இவங்க அந்த இடத்துக்கு போறாங்க. போய் ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. அப்ப வில்லன் ஸ்டெப் ஆல்ஃப் வந்து அங்க இருக்க ஒரு ஆள் விசாரிச்சுட்டு இருக்கான். அப்ப அதுக்கடுத்து சைலன்ஸ் ஸ்டோன் விசாரிக்கிறான். அப்ப என் உயிரே போனாலும் நான் சொல்ல மாட்டேன்னு அவர் சொல்றாரு. அப்ப ஸ்டெப் ஆல்ஃப் சொல்றாரு, நீ சொல்லுன்னாதான் உயிர் போகும்னு சொல்லும் போது இவங்க பிளான் பண்றதுக்குள்ள சைபர்கோட அப்பா கேச் ஆயிடும் சொல்லிட்டு சைபருக்கு கையில் இருக்க பிளாஸ்டர் மூலமா ஸ்டெப் ஆல்ஃப் அட்டாக் பண்ணிடுவாரு. அப்படியே அவங்க அப்பாவை காப்பாத்துறாரு. அப்ப பேடிமஸ் வந்து நம்ம ஒண்டர் மூணுல என்ட்ரி கொடுத்து ஃபைட் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஸ்டெப் ஆல்ஃப் வண்டர் மேன் பார்த்துட்டு அமேசான்னு சொல்றாரு, ஆனா நீ உன் சிஸ்டர்ஸ் மாதிரி இல்ல, நீ பவர்ஃபுல்லா இருக்கும் சொல்லிட்டு ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. வண்டர் மேனுக்கும் ஸ்டெப் ஆல்ஃப் ஃபைட் நடந்துட்டு இருக்கு. அப்ப வண்டர் மேன் ஸ்டெப் ஆல்ஃப் அடிச்சுட்டு பேடிமஸ் கூட ஃபைட் போடுறாங்க. போட்டுட்டே இருக்கும்போது திருப்பி நம்ம ஸ்டெப் ஆல்ஃப் என்ட்ரி கொடுத்து திருப்பி வண்டர் மேனோட ஃபைட் போட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேருக்கும் பயங்கரமா ஹண்டா நடந்துட்டு இருக்கு. இன்னொரு சைடுல நம்ம பேட்மேன் பேடிமஸ் கூட ஃபைட் போட்டு பேடிமஸ் போட்டு சாத்தான சாத்தி எரிஞ்சிட்டு இருக்காரு. அப்ப நம்ம பேட்மேன் ஃபிளாஷா இங்கிருந்து அந்த 9 பேரையும் வெளில கொண்டு போக சொல்லுவாரு. ஏற்கனவே சைபருக்கு வந்து அதுக்கான வேலையில இறங்கிடுவாரு. நம்ம சைபருக்கு கூட ஃபிளாஷ் ஹெல்ப்பா இருப்பாரு. இங்க பேடிமன்ஸ் அதுங்களோட கன்ஸை யூஸ் பண்ணி நம்ம பேட்மேன் அட்டாக் பண்ணுது. அப்ப அவரோட காண்ட்லெட் வச்சு தடுக்கிறாரு. அந்த காண்ட்லெட் நல்லா வேலை செய்யுது. பேட்மேனோட ஐடியானால ஆல்ஃபிரட் உருவாக்குனதான் அது. ஆல்ஃபிரட் அந்த காண்ட்லெட் நல்லா வேலை செய்யும் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பேட்மேன் சொல்றாரு, இதெல்லாம் அப்புறமா கொண்டாடிக்கலாம், இப்ப எனக்கு நைட் கிராலர் வேணும் அப்படின்னு நம்ம பேட்மேன் ஆல்ஃபிரட் கேட்கிறாரு. அப்ப நம்ம ஆல்ஃபிரட் சொல்றாரு, நான் இதை கேட்க முடியும் நினைச்சா அப்படின்னு நம்ம ஆல்ஃபிரட் சொல்றாரு. அப்ப நைட் கிராலர் கீழே இருந்து மேலே ஏறுது. நைட் கிராலர் உள்ள நம்ம பேட்மேன் உள்ள போறாரு. இன்னொரு சைடு வண்டர் மேனுக்கு ஸ்டெப் ஆல்ஃபும் பயங்கரமா ஃபைட் நடந்துட்டு இருக்கும். ஒரு கடத்துக்கு மேல நம்ம வண்டர் மேன் பயங்கரமா அடி வாங்குவாங்க. இன்னொரு சைடு ஃபிளாஷ் அந்த 9 பேர் வெளில கொண்டு வந்துட்டாரு. ஆனா இவங்க உள்ள ஃபைட் போட்டுட்டு இருக்கிறதுனால அந்த மேல இருக்க பில்டிங் எல்லாம் உடஞ்சு அந்த பில்டிங்கோட பார்ட்ஸ் இவங்க மேல உள்ள வரும். அப்ப ஃபிளாஷோட ஸ்பீட் பவர் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே தடுத்துருவாரு. ஆனா ஒரு பெரிய பீஸ் வரும், அதோட தடுக்க முடியாது. அப்ப நம்ம சைபர் கண்டு கொடுத்து அவரோட பிளாஸ்டர் மூலமா அதை பிளாஸ்ட் பண்ணிடுறாரு. பில்டிங்கோட பெரிய பிசியே வெளியே நம்ம சைபர் கொண்டோனே ஃபிளாஷ் உள்ள போய் ஹெல்ப் பண்ண சொல்றாரு. நம்ம ஃபிளாஷும் சரி போறோம் சொல்லிட்டு அவர் உள்ள போய் ஹெல்ப் பண்ண உள்ள போறாரு. இங்க நம்ம பேட்மேன் நைட் கிராலர் கண்ணை யூஸ் பண்ணி ஸ்டெப் ஆல்ஃபியை பேரடிமஸ் அட்டாக் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஸ்டெப் ஆல்ஃப் வந்து அந்த நைட் கிராலர் மேல ஏறினு அதை போட்டு குத்த ஆரம்பிப்பாரு. அப்ப உடனே பேரடிமன்ஸ் கூட ஃபைட் பண்ணிருப்பாங்க. அப்ப அவங்க இருக்க பிரிட்ஜ் அப்படியே கீழே சாயுது. அவங்களோட ஜோடும் கீழே போகுது. அது படிக்க வண்டர் மேன் தவறாங்க. நம்ம ஃபிளாஷ் உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. எல்லாத்தையுமே ஸ்லோ மோஷன்ல காமிக்கிறாங்க. நம்ம வண்டர் மேன் பொறுமையா அந்த ஜோட பிடிக்க போறாங்க. அப்ப நம்ம ஃபிளாஷ் வந்து அந்த ஜோட பிடிக்க ஹெல்ப் பண்ணிட்டு கால் தடுக்கி கீழே விழுந்துடுறாரு. இங்க மேல நைட் கிராலர் ஏறி இருக்கும். நம்ம ஸ்டெப் ஆல்ஃப் குத்துன குத்துல அங்க மேல சரியா பிடிச்சி நிக்க முடியாதனாலும் வெயிட் அதிகமா இருக்கிறதுனாலயோ அது கீழே விழும். அப்ப பேட்மேனுக்கும் ஆல்ஃபிரடுக்கும் இருக்கிற அந்த கான்டாக்ட் கட் ஆயிடும். கீழே ஸ்டெப் ஆல்ஃப் விழுந்த வேகத்துக்கு வண்டர் மேன் பார்த்து சொல்லுவாரு, உடம்புல கடவுளோட ரத்தம் ஓடிட்டுன்னு சொல்லும் போது நம்ம வண்டர் மேன் வந்து அவங்களோட பிரேஸ்லெட்டை தட்டுறாங்க. அப்ப அதுல இருந்து வர அந்த சவுண்டு வந்து ஸ்டெப் தூரம் தூக்கி அடிச்சிருது. இங்க வெளியில காமிக்கிறாங்க. சைலஸ்டோன் சைபருக்கும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப சைலஸ்டோன் சொல்லுவாரு, நீ வர மாட்டேன்னு நினைச்சா அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அப்ப சைபர் சொல்லுவாரு, நீங்க என்ன இருந்தாலும் என்னோட அப்பா அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அப்ப சைலஸ்டோன் சொல்லுவாரு, சரி நீ போ அப்படின்னு சொன்னோன்னு அவர் இங்கிருந்து பறந்த அந்த டவுன்ல தான் போவாரு. இங்க பேரடிமன்ஸ் ஃபிளாஷோட கால சுட்டுடுதுங்க, அவரால் ஓட முடியல. அப்ப ஃபிளாஷ் ரெண்டு பேரடிமன் தூக்கிட்டு போகுது. அப்ப வண்டர் மேன் அந்த ரெண்டு பேரடிமனையும் போட்டு தள்ளுறாங்க. போட்டு தள்ளனோடனே மூணாவது பேரடிமன் வருது. அதை நம்ம பேட்மேன் போட்டு தள்ளுறாரு. அப்ப நம்ம சைபர் கண்ட்ரி கொடுத்து அந்த நைட் கிராலர்ல போய் அதை அவர் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆல்ஃபிரட் நீங்க கண்ட்ரோல் பண்ணது போது நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆல்ஃபிரட் கேக்குறாரு, என்ன உனக்கு தெரியுமா அப்படின்னு ஆல்ஃபிரட் கேக்குறாரு. இங்க நம்ம சைபர்க்கு வந்து நைட் கிராலர்ல வந்துட்டு அதுல இருக்க கன்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டெப் ஆல்ஃப் அட்டாக் பண்ணிருக்காரு. நம்ம ஸ்டெப் ஆல்ஃப் வந்து ஆக்ஸை மூஞ்சிக்கிட்டு வச்சு தடுத்துக்கிறாரு. ஏன்னா அவர் உடம்பு பூரா ஆர்மர் இருக்கு, புல்லட் உள்ள இறங்காது. ஆனா ஃபேஸ் கிட்ட ஓப்பனாக இருக்கு, அதனால ஆக்ஸை வச்சு தடுத்துக்கிறாரு. அடுத்து நம்ம சைபர்க்கு நைட் கிராலர்ல இருந்து மிசைல் அனுப்புறாரு. அந்த மிசைலை
நம்ம ஸ்டெப் ஆஃப் பிடிச்சி அந்த டனலில் சைடில் விட்டுட்டு பூம் டியூப் ஓப்பன் ஆகுது. அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இவங்க ஹார்பருக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால கடல் தண்ணி உள்ளே வந்துடுது. அப்போ பேட்மேன் ஃப்ளாஷாக தாங்கி அடிச்சுட்டு போகிறது. ஏன்னா ஃப்ளாஷால் ஓட முடியாது, ஒரு காலில் அடிபட்டுருக்கு. அப்போ நம்ம அக்வாமேன் உள்ளே என்ட்ரி கொடுத்து அந்த தண்ணியை அவரோட பவர் யூஸ் பண்ணி தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் நேரம் தடுக்க முடியாது, அதுக்கப்புறம் அவரால் தடுக்க முடியலை. அப்போ நம்ம சைபருக்கு வந்து நைட் குரோலரில் பேட்மேன் ஃப்ளாஷ் 1.5 மணி நேரம் சொல்லிடுறாரு. உடனே அந்த நைட் குரோலர் இங்கேருந்து மேலே ஏற்றி கொண்டு போகிறாரு. ஒருவேளை அவங்க தண்ணியிலேருந்து தப்பிச்சிடுறாங்க. உடனே அந்த இடத்த விட்டு சைபருக்கு பறந்து போயிடுறாரு. அதுக்கு சில ஸ்டெப் ஆஃப் காமிக்கிறாங்க. அவர் அவரோட இடத்துக்கு தான் போயிருக்காரு. மதர் பாக்ஸ் தான் அவர் கூப்பிட்டுருக்கோம். அப்போ அவர் மதர் பாக்ஸை தோர்றாரு. அப்போ மதர் பாக்ஸ் அவருக்கு ஒரு விஷன் காமிக்குது. அந்த விஷன்லேயே ஸ்டெப் ஆஃப் இதே உலகத்தில் தான் இருக்காரு. ஸ்டெப் ஆஃப் தரையில் கை வச்சு தரைய புரண்டுறாரு. அப்போ அவருக்கு தெரிய வருது ஆன்டிலக் ஈக்வேஷன் இங்கே தான் இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்குது தெரிய வருது. ஆன்டிலக் ஈக்வேஷன்றது ஃபார்முலா தான். அதுக்கடுத்து ஸ்டெப் ஆஃப் அவரோட குடலை தூக்கி தரையில் ஒரு அடி அடிக்கிறாரு. அப்போ இந்த தரையில் ஒமேகா சிபிள் கிரியேட் ஆகுது. அதுக்கடுத்து ஜஸ்டிஸ் லீக் வெளில வந்துடுறாங்க. அப்போ வண்டர்மேன் சொல்கிறாங்க அவன்டருக்கு ஒரு மதர் பாக்ஸ் தான் அவனை கூப்பிட்டுருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அக்வாமேன் சொல்கிறாரு ஒன்று இல்லை ரெண்டுன்னு சொல்கிறாரு. அட்லாண்டிஸ் லெவலுக்கு அவன் எடுத்துட்டான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ மீதி மனுஷன் உள்ளது மட்டும் தான் இருக்கு. ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரியல, யார் கையில் இருக்குன்னு தெரியல. நம்ம பேட்மேன் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சைபர் கவுண்ட் சமையல் இருக்க மதர் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு இங்கே வந்துடுறாரு. அதுக்கு சில நம்ம ஸ்டெப் ஆஃப் வந்து டெஸ்ட் ஹாலோகிராம் மூலமாக வர வச்சு இந்த மாதிரி ஆன்டிலக் ஈக்வேஷன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சது எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இதை டாக் சைட் சொல்லணும்னு நம்ம டெஸ்ட் சொல்கிறாரு. டாக் சைட் வரப்போறான்னு தெரிஞ்சோன்னே அங்கே இருக்க எல்லா பேரடி மனுஷம் பயத்திலி மரியாதையிலையும் எல்லாமே மண்டிடுது. அப்போ நம்ம டாக் சைடும் வராரு. நம்ம ஸ்டெப் ஆஃப் பின்னாடி தள்ளி வந்துடுறாரு. அவரோட 6 மணி கிட்ட செஸ்ட் வரையும் இறங்கி போயிடுது. அவர் மண்டிகிட்டே எல்லா விஷயத்தையும் டாக் சைட்டை சொல்லிடுறாரு. அப்போ டாக் சைட் சொல்கிறாரு 3வது மதர் பாக்ஸையும் கண்டுபிடி, 3 மதர் பாக்ஸையும் ஒன்று சேரு, நான் இங்கே வரேன் அப்படின்னு நம்ம டாக் சைட் சொல்கிறாரு. அது சில ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ் எல்லாருமே வெயின் ஏரோஸ்பேஸுக்கு வராங்க. அந்த இடத்துல அந்த பறக்க முடியாத ஜெட்டை சைபருக்கு பார்த்தோன்னே அவர் சொல்கிறாரு இது பறக்க விரும்புது, இதில் சின்னதாக ஒரு சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் தான் இருக்குது, அது சில நிமிஷத்தில் நான் ரெடி பண்ணிவிடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம அக்கா மேன் வந்து நம்ம சைபரை கேட்குறாரு நீ மிஷின் ஸ்கூல்லாம் பேசுவேன்னு அவர் கேட்குறாரு. அதே சில ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ்லாம் அந்த மதர் பாக்ஸை சென்ட்ரல் வச்சுட்டு சுற்றி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சைபருக்கு சொல்கிறாரு அந்த 2 மதர் பாக்ஸும் ஆக்டிவிட்டியில் தான் இருக்குது, அதை நல்லா உணர முடியுது, ஆனால் அது எங்கே இருக்கு என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு நம்ம சைபருக்கு சொல்கிறாரு. நம்ம சைபருக்கு மதர் பாக்ஸ் பற்றி அதிகமாக தெரியும். எல்லாரும் அந்த மதர் பாக்ஸ் எங்கேருந்து நீ கண்டுபிடிச்சேன்னு கேட்கும்போது இந்த மதர் பாக்ஸை செகண்ட் வேர்ல்டு வரப்ப நாசிஸ் படம் இத்தாலியில் கண்டுபிடிச்சாங்க இந்த மதர் பாக்ஸை. அதுக்கப்புறம் மியூசியத்துக்கு போச்சு. அதுக்கப்புறம் டிஓடி மூலமாக ஸ்டார் லேப்ஸுக்கு வந்தது. அங்கே இருக்க டாக்டர் ஸ்டோன் வந்து அந்த மதர் பாக்ஸ் ஆக்டிவேட் பண்ணு ரிசர்ச் பண்ணது. டாக்டர் ஸ்டோன் வந்து எங்கள் அப்பா தான். அதுக்கு எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் இருந்தது, அதுக்கப்புறம் என்னை காப்பாற்றதுக்காக அந்த மதர் பாக்ஸை ஆக்டிவேட் பண்ணார். அவர் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் விக்டர் ஸ்டோனை அந்த மதர் பாக்ஸ் சைபருக்காக மாற்றினது எல்லாத்தையுமே ஜஸ்டிஸ் லீக்கிட்ட சொல்கிறாரு நம்ம சைபர். அதுக்கடுத்து ஜஸ்டிஸ் லீக் யோசிக்கிறாங்க அந்த மதர் பாக்ஸ் என்ன பண்ணலான்னு. ஏகப்பட்ட ஐடியா வருது ஆனால் எதுவுமே வேலைக்காகாது. சமஸ்டாங்காக இருக்கான் அவன் மோதி உங்களால் ஜெயிக்க முடியாது. சரி அப்புறம் எல்லாருக்குமே ஒரு ஐடியா வருது, சூப்பர்மேனை உயிரோட கொண்டு வருது. அதுக்கு இந்த மதர் பாக்ஸ் வச்சு ஏகப்பட்ட தேரியை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சைபருக்கு அந்த சூப்பர்மேன் ஹாலோகிராம ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாரு. அது சில லூயிஸ் லைன் காமிக்கிறாங்க. லூயிஸ் லைனை மீட் பண்ணால் சூப்பர்மேனோட அம்மா மார்த்தா வந்திருக்காங்க. லூயிஸ் லைன் சூப்பர்மேன் சேர்த்துக்கப்புறம் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க. அவங்க அவங்களோட பத்திரிகை வேலைக்கே போகிறது கிடையாது. மார்த்தா இங்கே வந்து லூயிஸ் லைன்கிட்ட பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்தோட கிளம்புறாங்க. இந்த இடத்தோட வெளியே போனோன்னே அவங்களோட கண்ணு ரெட் கலர் க்ளோ ஆகுது. இந்த இடத்துல வந்துருக்கிறது மார்ஷியன் மேன்ஹண்டர். அவரால் ஷேப் ஷேப்பிங்கை பண்ண முடியும். அவர் இந்த இடத்துல தான் இருக்காரு. அவரோட பேர் ஜென்ரல் ஜான் விக். நீங்கள் அவரை மேன் ஆஃப் ஸ்டீல் படத்தில் கூட பார்த்துருக்கலாம். அதுக்கு சின்ன ஜஸ்டிஸ் லீக் காமிக்கிறாங்க. அவங்க சூப்பர் மேனை உயிரோட கொண்டு வர முடிவு பண்ணிட்டாங்க. இது இந்த பார்ட் 4 முடியுது. இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ நல்லா சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டட்டா பாபா, சி யூ.